உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அமைதி என்றென்றும் உண்டாவதாக. நூல் அறிமுகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் ஏழு பயணங்களின் கட்டுரைகள் குறித்து உண்டான தொகுப்பு குறித்து உண்டான ஒரு நூல் பார்க்குறோம். சாலை பஷீர் அவர்களுடைய தோன்னிய யாத்திரா அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து பார்க்குறோம். தோன்றிய பொழுதின் பயணங்கள் அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு. உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒன்று, தமிழில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு பிரதானமாக மலையாள தலைப்பை கொடுத்திருப்பதன் மூலமாக அவர் ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். கேரள பகுதியில் அவர் சுற்றி பல்வேறு விஷயங்களை, தனது அனுபவங்களை அவர் நமக்கு கொடுத்திருப்பதிலிருந்து அந்த நூலினுடைய வீரியம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த நூலை வெளியிட்டிருப்பது வழக்கம் போல் மிகச்சிறந்த முறையில் அச்சிட்டு வெளியிட்டிருப்பது சீர்மை பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறாங்க. 104 பக்கங்களை கொண்டது, 130 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டது. இதில் வந்து நம்ம இந்த நூல் குறித்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொன்னோம் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு கூஜாவுக்குள்ள பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஜீனி, அந்த பூதம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரியானது தான் இந்த நூல். ஒரு ஏழு கட்டுரைக்குள்ளாக இவ்வளவு பரந்த விஷயங்களை அவர் சொல்ல வர்றதுங்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை தெரியக்கூடியது. பல்வேறு எழுத்தாளர்களை வந்து இதன் மூலமாக நமக்கு இவர் அறிமுகப்படுத்துகிறார், பல நூல்களை அறிமுகப்படுத்துகிறார், பல வெப்சைட்டுகள் இவர் இதில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், அவர் எங்கெங்கு சென்று வந்தாரோ அது அனைத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதோடு ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய மனிதர்களை, அவர் கண்ட, அவரோடு பழகிய, பேசிய மனிதர்களை மிக அற்புதமான முறையில் இது அறிமுகப்படுத்துறங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் மொத்தம் வந்து ஏழு பயண கட்டுரைகள் இருக்குது. அதில் அந்த கட்டுரைகளுக்குள்ளே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையை சொல்லிடுறார் பாருங்களேன். எல்லா திசைகளையும் மனம் கொள்ளும் இறகுகள்தான் ஒரு பயணிக்கு இருக்க முடியும், பிரயாணிக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறார். அந்த வகையில் அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிகிறார். அதுபோல் இவர் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு செய்தி மிக அற்புதமாக இருக்குது. முதல் வரியிலேயே இப்படி குறிப்பிடுறார் பாருங்களேன், ஒற்றை வீச்சில் கரை முழுவதையும் தழுவி தீர்க்கக்கூடிய பேரலை போல வாழ்வின் பொற்பொழுதுகளான இளமையில் மேற்கொண்ட நெடும் இலக்குகளுக்கான பெரும் பயணங்கள் அளவிற்கு பிந்தைய நாட்களில் நடந்ததில்லை அப்படிங்கிறத மிக அழகாக வந்து அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நூல் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து உவமைகள், மிக அற்புதமான உவமைகள் இருக்குது. ரொம்ப அதி அற்புதமான தமிழ் பல வாக்கியங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. வட்டார வழக்குகளை அறிமுகப்படுத்துகிறாரு, வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அத்தோடு மட்டுமல்லாமல் இவருடைய பயணத்தினுடைய நோக்கத்தை பாருங்கள், ஒரு இடத்துக்கு போகிறது ஒன்று, அதற்கு அப்புறமாக அந்த இடத்துக்கு போன பின்னாடி அங்கு ஒருவரை பழக்கப்படுத்தி அவரை அறிமுகப்படுத்துவது ரெண்டு, எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தினுடைய செய்திகளை நமக்கு சொல்லுவது இரண்டு, மூன்றாவது அதற்கும் மேலாக எந்த இடத்திற்கு சென்றாரோ அந்த இடத்தினுடைய நினைவிடங்களை அது வாழ்ந்த காலத்திற்கு அல்லது அவர் வாழ்ந்த காலத்திற்கு அழைத்து சென்று பல்வேறு விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறாரு. அந்த வகையில் வந்து வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய பல்வேறு தகவல்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய ஒளிப்படங்கள் குறித்து பல்வேறு இடங்கள், அவர் வாழ்ந்த இடம், அடுத்ததாக அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் போன்ற பல்வேறு இடங்களை நமக்கு வந்து மிக அழகாக வந்து சுட்டி காட்டுறாரு, எடுத்து காட்டுறாரு. பேப்பூரையும் சுட்டி காட்டியிருக்கிறார், அவருடைய அடக்க இடம் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், அதில் சொல்லப்படக்கூடிய பல்வேறு தகவல்கள், போகும்போது உண்டான அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், போன இடத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், சந்தித்த மனிதர்களை மிக அற்புதமாக சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் வைக்கம் பஷீர் அவருடைய அந்த இடத்திற்கு போன பின்னாடி அவர் எப்படி எப்படியெல்லாம் கதையினுடைய மாந்தர்களை உருவாக்கி இருக்கிறாரு, கதையினுடைய நாயகர்களை உருவாக்கியிருக்கிறாரு, கதையினுடைய மையக்கருவாக எதை எடுத்திருக்கிறாரு போன்ற விஷயங்களையும், அவர்களுடைய வரலாறு, வைக்கம் பஷீர் அவருடைய வரலாறு குறித்தும் பல்வேறு தவறுகளை வந்து சுட்டி காட்டுறார், நமக்கு மிக அற்புதமாக சுட்டி காட்டுறாரு. அதில் அவர் வந்து மிக அழகாக வந்து
தோழர் அஜயன் அப்படிங்கிறதையும் ஒரு அழகான முறையில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஓவி விஜயன் அவரை பற்றி மிக அற்புதமான சில விஷயங்களை அவருக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக இரண்டாவது விஷயம் வந்து, இரண்டாவது சொல்லக்கூடிய நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தி வந்து கசாக்கிண்ட இதிகாசம் அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கசாக்கின் இதிகாசம் காலச்சுவடு வெளியிட்டிருக்குது. அது சொல்லக்கூடிய செய்தி, இந்த இதிகாசத்தின் பெயரால் கசாக்கின் இதிகாசம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவலை முன்வைத்து ஒரு கிராமத்தையே கேரள மாநில அரசு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அங்கு உண்டான மக்கள், அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சௌகரியங்கள் அசௌகரியங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு மிக அழகாக முறையில் வந்து சுட்டி காட்டுறாரு. அதி அற்புதமான விஷயம். அடுத்ததாக அவர் இது, அதாவது நான் சொல்ல வரக்கூடிய செய்திகள் யாவுமே ஒவ்வொன்றும் நெடிய வாத விவாதங்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இருந்தாலும் கூட தெளிவுக்காக ஒரு தெரிவு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்க நான் இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுறேன். அடுத்ததாக வந்து நாகூர் குறித்து ஒரு அதி அற்புதமான பயணக்கட்டுரையும் வந்து எழுதியிருக்கிறாரு. நாகூர் அப்படிங்கிற ஊர் குறித்து உண்டான பல்வேறு செய்திகள், அங்கு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷாகுல் ஹமீது நாயகம் கத்தசல்லாஹு சரகுல் அசீஸ், அவர்கள் அங்கு வந்த முறை, அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள், எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள், எத்தனை ஊர்களில் பயணப்பட்டிருக்கிறார்கள், அவர்களோடு யாரெல்லாம் பயணப்பட்டார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கும் கேரளாவிற்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு உண்டான தொடர்பு, அவர்களும் அந்த மாப்பிள் அதற்கு முன்பு வந்து போர்த்துகீசியருடைய படையெடுப்பில் இவர்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்கிறார்கள். ஆன்மீக ரீதியில் இவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, மக்களை நல்வழிப்படுத்துவதில் இவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்காக்களில் இருக்கக்கூடிய அசுத்த குறைபாட்டையும் அவர் மிக அழகாக நயமாக சுட்டி காட்டுகிறார். அதையும் அவங்க எல்லோரும் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து மிக அற்புதமாக லாபகமாக அவர் சுட்டி காட்டுகிறார். அதுபோல் வந்து அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த சாலைகளும் மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த இடங்களில் வந்து அவர் வந்து சுட்டி காட்டுகிறார். எந்த இடத்துல இருந்துனாக்கா தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணி போகக்கூடிய அந்த ரூட் வந்து மோசமான சாலைகள் இருக்குது அப்படிங்கிறத லேசாக அவர் சுட்டி காட்டுறாரு. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத மிக அழகாக சுட்டி. அடுத்ததாக வந்து பொன்னானி அப்படிங்கிற ஒரு ஊர் மிக அற்புதமான ஒரு ஊர், பல்வேறு வகையிலான இறைநேச செல்வர்கள் வாழ்ந்த ஊர். அந்த ஊருக்கு பல பேரும் வந்து மிக அற்புதமாக இருக்குது. மதரசா வந்து கிபி 1400 பின்னாடி வந்து மதரசா உருவாக்கிய முதலாம் ஜெயினுத்தீன் மஹ்தூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பங்களிப்பு, அவர்கள் போர்த்துகீசியர்கள் அவர்கள் வந்து எதிர்ப்பதற்குண்டான செய்த காரியங்கள் போன்ற பொன்னானி என்றாலே ஒரு மிகப்பெரிய அளவிலான பெயரையும் அங்கு சுட்டி காட்டுகிறார். அதான் மலபாரின் மக்கா பொன்னானி அப்படிங்கிறது அந்த ஊர் குறித்து அவர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறாரு. இவங்க முதலாம் ஜெயினுத்தீன் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க வந்து ஃபத்துஹுல் முயின் அப்படிங்கிற ஒரு நூலை ஏற்றி இருக்கிறாங்கன்ற தகவலையும் சுட்டி காட்டுகிறார் போன்ற பல்வேறு வரலாற்று செய்திகள் அங்கு அடங்கி இருக்கக்கூடிய நாதாக்கள் குறித்தும் பல தகவல்கள் நமக்கு வந்து சுட்டி காட்டுகிறாரும். போகிற எல்லா இடங்களிலும் யாரையேனும் புதிய வாழும் மனிதர்களை நமக்கு தொடர்ந்து அவர் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல் வந்து பல இடங்களையும் அவர் வந்து சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதுபோல் வந்து கண்டம் கான் சூஃபி மொய்து கிளாச்சி கிளிசேரி அப்படிங்கிற பற்றி உண்டான ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுறாரு. மாப்பிள்ளா ஒளிப்பட அரங்கு அதையும் அவர் நமக்கு வந்து சுட்டி காட்டுறாரு. அதுபோல் வந்து மகாகவி மொயின்குட்டி வைத்தியர் அவர் ஏற்றியிருக்கக்கூடிய பல்வேறு கவிகள் பாக்கள் குறித்து வெறும் 40 அவர் மரணத்தை தழியிருந்தாலும் கூட அவர் ஆற்றிய சாதனைகள் ஏராளம் பத்ரு படப்பாட்டு, உகது படப்பாட்டு, மலப்புறம் படப்பாட்டு, ஹிஜ்ரா காவியம் போன்ற பல்வேறு விஷயங்களை காவியங்களை அவர் ஏற்றியிருக்கிறார் அப்படிங்கிற குறித்தும், அப்புறம் மம்பரம் தங்கள் அப்படிங்கிற திசைகடல் குப்பாப்பள்ளி போன்ற பல விஷயங்களை நமக்கு அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. கடைசியாக அவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து திருவனந்தபுரத்தை பற்றி உண்டான ஒரு செய்தியும் அவர் மிக அழகாக பத்மநாப சுவாமி அந்த கோயில்கள் அங்கு இருக்கக்கூடிய என்னென்ன ரகசியங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆக இது கேரளா பகுதிக்கு அவர் சென்று வந்த மிகப்பெரிய அளவிலான பொக்கிஷத்தை வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நீண்ட நாட்களுக்கு பிறகு
வரிக்கு வரி ஆழ்ந்து விஷயங்களை உள்வாங்கி வாசிக்கக்கூடிய அளவிற்குண்டான தகவல்கள் ஏராளமாக இருக்காதான். நான் முதலே ஒற்றை வரியிலேயே சொன்னேன், ஒரு கூஜாவுக்குள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய பூதம் போல இந்த நூல் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். மிக அற்புதமான நூல் இந்த நூலை வந்து அனைவரும் வந்து வாசித்து அல்ல இதன் மூலமாக தெரியக்கூடிய செய்தி, நாம் எல்லா இடங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நாம் வந்து பயணப்படுறோம். நம்முடைய பயணங்களை வந்து எந்த வகையில் நம்ம அதை பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு விஷயத்தை அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாறுகளை, அங்கே இருக்கக்கூடிய வரலாற்றின் எச்சங்களை நாம் வந்து நிச்சயமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறாரு. ஊர், கிராமம், நகரம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள், பொன்னாணி ஆறு அப்படிங்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்து வரலாறு இருக்குன்ற போன்ற பல்வேறு தகவல்களையும் சுட்டி காட்டுறாரு. நாகூருக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பல்வேறு விஷயங்களையும் அவர் சுட்டிக்க, மிகப்பெரிய அளவிலான ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் இருந்த யாரெல்லாம் வந்து இங்கு வந்து நம்முடைய நாட்டை வந்து அடிமைப்படுத்த வந்தார்களோ அவர்களெல்லாம் எதிர்த்த மக்கள் யார், குஞ்ஞாலி மறைக்கார்கள் போன்றவர்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் நமக்கு சுட்டி காட்டுறாரு. பல்வேறு விதமான பள்ளிவாசல்கள், 1000 காலம், 800 ஆண்டு காலத்து பள்ளிவாசலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மிக அற்புதமான நூல். அடுத்து இவர் தனது நூலின் வாயிலாக 2 விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறார். படைப்பாளிகள் தங்கி தங்களுடைய படைப்புகளை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகளை மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு, அதோடு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அற்புதமாக இருக்கு பாருங்களேன். இது போன்றதோடு படைப்பாளிகளின் விடுதியை கலை இலக்கிய புரவலர்களான தற்போதைய ஆட்சியாளர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த கலை இலக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது, ரொம்ப வரவேற்குது அவர்களையெல்லாம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஒரு நற்சான்றிதழ் கொடுக்குற நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து படைப்பாளர்களுடைய விடுதி ஒன்று தங்கி அதற்குண்டான ஒரு சிறிய அளவிலான கட்டணத்தை வந்து பெற்றுக்கொள்வது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார். அதுபோல் கேரள மாநில அரசு செய்யக்கூடிய வைக்கம் முகமது பஷீர், அப்புறம் ஓவி விஜயன் அவர்களுடைய படைப்புகள், அப்புறம் கமலாசரைய போன்ற பல்வேறு அந்த கேரள மாநிலத்தினுடைய படைப்பாளர்களை வந்து ரொம்ப முக்கியமாக ஊக்குவித்து அவருடைய படைப்புகளை வந்து மிக முக்கியமாக மாணவர்களுக்கான திரையிடலாக ஒளிப்படமாக காட்டுறாங்க. அதுபோல நமது தமிழ்நாட்டிலும் இது போன்ற உண்டான ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் கூட, இங்கு வரக்கூடிய வெளிநாட்டு வெளிமாநில மாணவர்களுக்கும் கூட, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இலக்கிய ஆளுமைகள், காலம் சென்றுவிட்ட இலக்கிய ஆளுமைகள் அவருடைய படைப்புகள் குறித்து, அவருடைய வரலாறு குறித்து ஒளிப்படம், ஆவணப்படம் போன்றவைகள் வந்து காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும், எதிர்கால தலைமுறைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். என்ன இதையும் சொல்கிறாருனாக்கம், ஒரு இடத்துக்கு போகும்போது கேரள மாணவர்கள் மிகுதமாக வந்திருக்கிறாங்க, வந்து அங்கே வந்து காட்டக்கூடிய ஒளிப்படங்கள், ஆவணப்படங்கள் அந்த மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற சுட்டி காட்டும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இலக்கிய ஆளுமைகளுக்கு அது செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த அரசு வந்து அதற்கு தகுதி வாய்ந்த, மிகவும் தகுதி வாய்ந்த அரசு, இலக்கியவாதிகளை மிகவும் கொண்டாடக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறது அவர் வந்து சுட்டி காட்டுகிறார். இந்த கோரிக்கை வந்து அரசினுடைய காதுகளுக்கு எட்டும்படி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த எழுத்தாளர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அன்பளிப்பாகவும் ஒரு கடமையாகவும் நாம் வந்து இதை கருதிக்கிட்டு இதை வந்து செயல்படுத்தணும்னு நான் வந்து நம்புகிறேன். 1-2 இடங்கள் இருக்குது, இருந்தாலும் அது போதாது, கூடுதலாக இடம்பெற வேண்டும். அந்த 1-2 இடங்களில் இருக்கக்கூடிய அசௌகரிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதன் மூலமாக வந்து கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அசீஸ் அல் வாஹிதி. நன்றி.